வெல்கம் டு அவர் சேனல் க்ரீஸ் டப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அது போக ஜூன் டுவெண்ட்டி டூவோட இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரமோட யார் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்பானுங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா நித்தியோக் எதுக்காக வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டீ கார்பனைசிங் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தனா கார்பன் எமிட் பண்ணுறதெல்லாம் இனிமேல் கம்மியான சதவீதம் தான் எமிட் பண்ணும் வண்டி அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் கொண்டு வரணும் அதுக்காக தான் நிதி ஆயோகம் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபோரமும் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபோரம் ஹெட் கவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாரிஸில் இருக்கு அண்ட் தென் இப்போது நம்ம கவர்மெண்ட் வந்து நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் சாரி அடுத்து இதை வந்து யார் வந்து ரிவ்யூ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜிதேந்திர சிங் இவர் தான் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் கொஸ்டின் எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்டன் எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே அவங்க லைன் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து இருபது புள்ளி ஒன் ஜீரோ மில்லியன் வந்து எந்த கண்ட்ரியோட ஹாஸ்பிட்டலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நிக்கார்கூவா இந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்டோ சவாரியா நான் சாவரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் ஓகேவா எக்ஸிம் பேங்க் டுவெண்ட்டி டென் அடுத்து இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் மென்ஸ் பிளேயர் பேனல் வந்து இருக்குங்க ஓகேவா அந்த மென்ஸ் பிளேயர் பேனலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்தியன் அப்படின்னா ஏஷியன்னே சொல்லலாம் இவர் வந்து நிக்கி கல்யாண்டா புன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாண ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் ஓகேவா இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் நிக்கி கல்யாண ஏண்டா இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இவர் கூட ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க ஓகே அண்ட் தென் நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஓகேவா அமெரிக்கனில் நான் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து டேரக்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா சேதுராமன் பச்சநாதன் ஓகேவா பச்சை கலர் தான் வந்து நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் பில்டிங்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் ஓகேவா சேதுராமன் பச்சநாதன் தென் ரஜீந்தர் கோயல் ஒரு கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டு இருந்திருக்காரு ஓகேவா அண்ட் தென் இளையா யாதவ் ஓகேவா யாதவ் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன பிளேயர் அப்படின்னு பார்த்தோன்னா கபடி பிளேயர் இவரும் ஸ்போர்ட்ஸ் இறந்துட்டார் அண்ட் தென் ஈராக்கி ஃபுட்பால் லெஜண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அகமத் ரதி 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 மாதிரி இருக்கவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா ஈராக்ல தான் இருப்பாங்க ஓகேவா இவர் வந்து ஈராக்கோட ஃபுட்பால் லெஜண்ட் அகமது ரதி இறந்துட்டார் அண்ட் தென் நோபல் பிரைஸ் வாங்கினவர் என்விராமெண்டுலுக்காக ரொம்ப போராடினவர் கிளைமேட் நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காக இப்போ போராடிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி அப்பயே அவர் வந்து நிறையா போராடி நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக் ஆர் ஸ்மித் இறந்து போயிட்டார் இவரும் அண்ட் தென் வேர்ல்ட் ஹைட்ரோகிராஃபி டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஜூன் டுவெண்ட்டி ஒன் தான் மியூசிக் டே இருக்குது ஹைட்ரோகிராஃபி டே இருக்குது அண்ட் தென் சோலரைஸ் லார்ஜஸ்ட் சன் வந்து அதிக நேரம் தெரிகிற டே அதுவும் அன்னைக்கு தான் இருக்குது ஓகேவா அது போக இந்த வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே நிலத்துக்கு மேலே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற இந்த டே வந்து என்றைக்குன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன்னா இதோட தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைட்ரோகிராஃபி எனாப்ளிங் ஆட்டோனமஸ் டெக்னாலஜிஸ் அதுதான் இதோட தீம் ஹைட்ரோகிராஃபி எனாபிளிங் ஆட்டோனமஸ் டெக்னாலஜிஸ் ஓகே அண்ட் தென் டுவெண்ட்டி த்ரீயோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் யெஸ் பேங்க் இருக்காங்கள அவங்க வந்து அஃபோர்ட் ப்ளான் அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் ஓகேவா டெக்னாலஜி க ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட சேர்ந்து ஸ்வஸ்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹெல்த் கேர் கார்டு மாதிரி நீங்கள் இதில் க்யூஆர் ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கார்டில் பண்ணி தந்துருவாங்க ஓகேவா இதில் நோ டாக்குமெண்டேஷன் கிடையாது ஃபிளெக்சிபிள் ரீசார்ஜ் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் கேஷ் பேக் இருக்குது லோன் ஃபெசிலிட்டி இருக்குது பேசிக் இன்சூரன்ஸ் கவரும் இதில் பண்ணலாம் கேஒசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பண்ணி தந்துருவாங்க எஸ் பேங்கோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனிதா பாய் பாய் போட்டு படுத்துப்பாங்க எஸ் பேங்க்கில் அண்ட் தென் யுனைடட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா நல்லா நான் வச்சுக்கோங்க யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே டுவெண்ட்டி த்ரீ ரொம்ப முக்கியங்க கேட்பானுங்க அண்ட் தென் மைன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எல்லாம் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் அகனைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக மைன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்க கான்ட்ராக்ட் விடுறது டெண்டர் விடுறது எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க போக நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்வெண்ட்டி தேர்ட் ஜூன் ஓகேவா இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தினா மேலே மூணு சர்க்கிள் இருக்குது கீழே ரெண்டு சர்க்கிள் இருக்கா அதனால் கீழே இருக்க ரெண்டுக்கு டூ மேலே இருக்க மூணு சர்க்கிள்க்கு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க தீம் இருக்குது மூவ் லேர்ன் அண்ட் டிஸ்கவர் ஓகேவா இதுதான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான தீம் பிரசிடண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தாமஸ் பேக் அண்ட் தென் கோல்டன் குளோப்ஸ் அவார்ட் வருஷம் வருஷம் கொடுப்பாங்கள்ல அது இந்த வருஷம் வந்து கிடையாது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு வந்து இதை போஸ்ட் பண்ணிட்டாங்க செவன்ட்டி எயிட் எடிஷனை ஓகே இதை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்குன்னா டீனா ஃபே அண்ட் ஹேமி போஹ்லர் ஓகேவா ஹேமி வச்சுக்கோங்க அண்ட் தென் டீனாவை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஹர்மித் சிங் ஒரு படல் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காரு ஓகேவா இதை யார் டிசைன் பண்ணி கொடுத்தா அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட் இந்தியா ஓகேவா இதில் குளோபல் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் அண்ட் கீ டிசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் நேஷன்ஸ்லாம் வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கம்பெனிஸ் பதினெட்டு கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ஃபோரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது எதை ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா கோ ஓக்கல் ஃபார் லோக்கல் லோக்கலுக்காக வாய்ஸ் கொடுங்க அதுதான் இந்த ஃபோரமோட அல்டிமேட் எய்ம் அண்ட் தென் மும்பை கார்பரேஷன் இருக்காங்களே அவங்க மிஷன் ஜீரோ அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க கொரோனா வைரஸ் க பரவு வந்து தடுக்கிறதுக்காக ஓகேவா கிட்டத்தட்ட ஐம்பது மொபைல் டிஸ்பென்சரி வேன்ஸ் ஓகேவா அங்கிட்டங்கிட்டு மூவ் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே இவங்களே போய் ப்ரிமினரி லெவல் டெஸ்டல்ஸ்லாம் வந்து எடுத்துடுறாங்க ஓகேவா இதை யார் இனிஷியேட்டிவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜெயின் சங்கத்னா அண்ட் டேஷ் அப்னயான் கிரடாய் அப்புறம் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க இது யார்லி டிடெக்ஷனாக நம்ம வந்து கொரோனா வைரஸ் பேஷண்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கும் இது ஹெல்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க கேட்பாங்க எவ்வளோ டிஸ்பென்சரி வேன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டி யார் கொண்டு வந்தா அப்படின்னா மும்பை எதுக்காகனா மிஷன் ஜீரோ அண்ட் தென் யூனியன் ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மன்சுக் மண்டவியா அவருக்காரில்ல அவர் வந்து ஃபஸ்ட் விர்ச்சுவல் ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜின் எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு நாள் நடந்துச்சு இது இதை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் ஹைஜினை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நடத்தியிருக்காங்க ஓகேவா போக இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் எக்ஸ்போவில் வந்து எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் அண்ட் தென் மெடிக்கல் டிவைசஸ்லாம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அண்ட் தென் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பயோசூட்ஸ் கிளவுஸு மாஸ்க் இதெல்லாம் ரெடி பண்ணுறது அண்ட் அண்ட் தென் பாராமெடிக்கல்ஸ் மருந்து மாத்திரைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் அண்ட் தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜ் மேனேஜர்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து யாரை வந்து அப்பாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகர் பிரதான் ஓகேவா நிராகர் பிரதான் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலிமிங்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது ஓகேவா அண்ட் தென் மேஜர் ஜென்ரல் லக்ஷ்மண் சிங் லேல் அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க லக்ஷ்மண் லட்சுமண் சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் ஓகேவா லக்ஷ்மண் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மில்ட்ரிலேயே ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் வீர் சக்ரா தேர்ட் ஹையஸ்ட் கேலரி அவார்ட் வரைக்கும் இவர் வாங்கியிருக்காரு ஓகேவா இவரை பற்றி கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது லக்ஷ்மண் சிங் லேல் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ஓகேவா இந்த புக் பற்றி கேட்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் சென்ட்ரல் மோட் ஆஃப் இண்டாக் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து ஒரு செக்யூர் க்யூஆர் கோடிங் ஷிப்பிங் பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் வந்து நீங்கள் உங்கள் ஃபார்ம் கொடுத்து உங்கள் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கோம் அதெல்லாம் இப்போ பண்ண தேவையில்லை டேரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட்டருக்கே வந்து உங்களோட உங்களோட ஷிப்பிங் பில் போயறதுனால வந்து இது ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிடலாம் டைம் டிலே ஆகாது ஓகேவா அண்ட் தென் பேப்பர்லெஸ் கான்டாக்ட்லெஸ் அப்படின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க ஓகேவா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சேர்மன் யாருன்னு கேட்குற பாசிபிலிட்டி இருக்குது அஜித் குமார் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு விர்ச்சுவல் இண்டியா பெவிலியனர் கேனிஷ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு ஓகேவா இந்த கேனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை சும்மா நம்மளுக்கு ஏதாப்பில் ஒரு பூத் மாதிரி வச்சிக்கோங்க அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுவும் விச்சுவலாக தான் இந்த டைம் லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா இந்த கேனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபது வந்து நம்ம இந்தியா சார்பா ரெண்டு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஒன்று வந்து மை மராத்தி மூவி அண்ட் தென் ஹலீரோ குஜராத்தி மூவி ரெண்டுமே ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் இதை வந்து இந்த கேனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்மளுக்காக வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்